ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹேர் பின் பெண்ட். ஹேர் பின் பெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டூ சைட்ஸ் இருக்கும், இன்னர் சைடு அவுட்டர் சைட். இன்னர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற சைட், அவுட்டர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குற சைட். ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ஹேர் பின் பெண்ட்ஸ்ல அண்ட் எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறவங்களுக்கு தான் எப்பயுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். தட் மீன்ஸ் ஏறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மேட்ல செகண்ட் கியரில் தேர்ட் கியரில் கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருப்பாங்க, பட் இறங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஈஸியாக இறங்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஏறவங்களுக்கு தான் மோஸ்ட்டான ப்ரிஃபரன்ஸ். எந்த வண்டி ஏறுதோ அது வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இஃப் சப்போஸ் வந்து ஏதாவது லாரி வருது, லாரிக்காரங்களா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏறி தான் வளையணும். ஸோ அவங்களால ஈஸியாக டேர்ன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக பைக்கர்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஓரமாக அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாரிக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணாத போது என்ன ஆகும்னா நிறைய பேர் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பண்ணாத போது என்ன, லாரி வந்து பிரேக் போட வேண்டிய சில நிலைமை வரும். அண்ட் இவ்வளோ பெரிய மீட்டில் வந்து லாரி பிரேக் போட ட்ரை பண்ணிச்சுன்னா அதால் பிக்கப் பண்ணி ஏறது ரொம்ப கஷ்டமாயிரும். லாரிஸ் பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி போய் இன்னர் சைடில் இப்படி ஏறி போயிடணும். பட் பாருங்கள் அந்த மாதிரி அவுட்டர் சைடில் போய் ஏறாமல் உள்ளேயே இன்னர் சைடிலே போகணும். ஸோ தட் லாரி டிரைவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பஸ் டிரைவர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுவாங்க. அண்ட் இஃப் சப்போஸ் வந்து அந்த வண்டி பள்ளத்தை திரும்பி ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சு அண்ட் டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து ரொம்ப பெரிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை என்றைக்குமே பண்ணிடாதீங்க.